எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு 2024 ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்குங்க, உங்க ஜாதகப்படியும் சரி கோச்சாரத்திலும் சரிங்க. சோ அது என்னென்னு சொல்லிட்டு அதனால என்னென்ன நல்ல விஷயம் நடக்க போதும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா இந்த விசாகம் 4 பாதமும் அனுஷம் 4 அச்சர பாதங்களையும் கேட்டை 4 அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. சரி, இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? முதல்ல வந்து இந்த மாதம் முழுக்க அவங்க ராசிக்கு 5 இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க, சரிங்களா? அதற்கு அடுத்து 2வது பகுதியில ராசிக்கு 7 இடத்துல சூரியன் சுக்கரன் குரு 3 பேரும் சேர்ந்திருக்கிறது சிறப்பு தான். ஸோ இந்த மாதத்துடைய முதல் பகுதி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் 2வது பகுதியிலிருந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக காத்துட்ருக்கு. மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு ஜாதக பலன் சொல்லும்போது நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்தா சொல்லணும், சரிங்களா? வெறும் நல்லது மட்டுமே சொல்லிட்டு போனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். கெட்டதையும் நம்ம சொல்லணும், அப்போ தான் அந்த ஜாதகர் தன்னை வந்து தற்காத்து கொள்வார் அந்த காலகட்டங்களில், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5 இடத்துல ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மை தான் குறிக்குது. ஸோ இந்த காலகட்டங்களை குறிப்பாக நீங்கள் குறுக்கு வழியில் அதிகமாக போகிறத குறைச்சிக்கங்க. அவங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், ஆசைகள் சற்று அதிகமாகும் இந்த காலகட்டங்களில். அது ரெண்டுமே நீங்கள் குறைச்சிக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ராகு செவ்வாய் சேர்க்க எப்பவுமே குறுக்கு வழியில் போய் ஒரு பிரச்சனைகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்களாவே போய் பிரச்சனைகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். பட் என்ன இருந்தாலும் ராசிய குரு பகவான் பதிவு செய்தார், மே மாதம் 1 குரு பெயர்ச்சிங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து கண்டிப்பாக மெல்ல மெல்ல வாழ்க்கையில மாற்றங்கள் விருச்சிகத்துக்கு ஏற்பட போகுது, அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த எப்பவுமே இந்த 1 வருஷத்துல சில குறிப்பிட்ட காலங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கும், குறிப்பிட்ட காலங்களில் ரொம்ப அதிகமாக நல்ல பலன்கள் நடக்கும், சரிங்களா? அது முக்கியமான விஷயம் இந்த ஒரு குரு பெயர்ச்சி சொல்லக்கூடிய காலகட்டங்களில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாதத்துல இந்த முதல் பகுதி கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும், பூர்வீகம் சார்ந்த வழியில சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில இயக்கங்கள், பிள்ளைகளால சில மனஸ்தாபங்கள், குழந்தைகளால சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பா அவங்களை சார்ந்து சில இயக்கங்களை இந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு செவ்வாய் சேர்க்க கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுறது சில நல்ல விஷயங்கள் அதிகமாக கொடுக்கும். என்ன இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மட்டுமே ஒரு மனிதனுக்கு அதிகமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் இது சார்ந்த வழியில கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7 இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்க திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரனுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைந்து முடியும், நல்ல ஒரு இணக்கமான உறவுகளை கண்டிப்பா இருக்குங்க, ஒரு அன்பும் பாசமும் கலந்த ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5 அதிபதி 7 இடத்துல உட்காந்துருக்காரு, அப்போ அன்பான நல்ல உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அந்த காதலான திருமணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குங்க. அதாவது பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் நடந்து முடியும்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 7 இடம் கொஞ்சம் வலுவரணும், நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நண்பர்கள் சார்ந்த வழியில் நீங்கள் நல்ல விஷயங்கள் அதிகமாக பார்க்க போறீங்க. மேலும் புதிய புதிய அறிமுகங்களாலையும் வாழ்க்கையில் சில ஏற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக காத்துட்ருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் ராசிக்கு 6 இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருப்பார், சரிங்களா? ஸோ 6 இடத்துல சூரியன் உச்சமாகிறது நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு கம்பெனியிலிருந்து பணி நீக்கம் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சி வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி கடன் வாங்குறத முழுவதற்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது ரெண்டுமே தவிர்க்கும் போது சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்திய முதல் பகுதியில். ஏன்னா 6 இடம் அதிகமான வலுவும் பெறக்கூடாது, சரிங்களா? எப்பவுமே அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். 6 இடம் அதிகமாக வலுத்தா நல்ல வேலை கிடைக்கும்,
கடைசி வரைக்கும் நல்ல ஒரு வேலையில ஜாதகர் இருப்பார், நல்ல ஒரு பணியில நல்ல ஒரு உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆவார், சரிங்களா? அது வேற விஷயம். ஆனா அந்த ஆறாம் இடத்துக்குள்ள அந்த கடன் நோய் அப்படின்ற விஷயமும் கொஞ்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது, வாழ்க்கை துணையார் வழியில சில நல்ல விஷயங்கள், அவங்களால ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டது, அவங்க சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றகரமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், லாபாதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பினான்சியலா கொஞ்சம் டைட் அப்படின்னு தான் இருக்குங்க, கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் கலந்த வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில கண்டிப்பா இருக்கும். அதாவது ரொம்ப ஏற்றத்தையும் ரொம்ப இறக்கத்தையும் கொடுக்காதீங்க, ஓரளவுக்கு ஆவரேஜா இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் சார்ந்த வழியில விருச்சிகத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா மூணாம் அதிபதி நாலுல இருக்காரு, மூன்றாம் அடுத்த குரு பகவான் பார்க்கிறார் மகர ராசிய, சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களோட முடிவுகள் உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருக்கும், எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்ன ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது, எல்லா விஷயத்தையும் நேர்மையான முறையில முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் குறுக்கு வழியை அதிகமா கையாள்றத குறைச்சிக்கோங்க. மேலும் மாணவ மாணவர்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா தான் இருக்க போது, என்ன வந்து படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்து இரண்டாவது பகுதி சாதகமா இருக்கனால கண்டிப்பா நல்ல ஒரு விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, குறிப்பா இந்த மாதத்துல இரண்டு கிரகங்கள் வலுவா இருக்குங்க, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து சுக்கரன் ரொம்ப வலுவா இருக்கார், ரெண்டாவது வந்து குரு பகவான் வலுவா இருக்கார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு யோகாதிபதி குரு, சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன், ஸோ ரெண்டு பேரும் வலுவா இருக்காங்க. ஸோ ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை சார்ந்த நபர்களாலையும் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், குடும்ப உறவுகளால் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் நீங்க தெளிவா வச்சுக்கணும், கொஞ்சம் குறுக்கு வழியை கையாளாம நேர்மையான முறையில முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அதே உங்களோட வயதுல மூத்தவங்களோட வெல் விஷஸ் அவங்க சொல்ற அட்வைஸ் நீங்க கேட்டு நடக்கும்போது கண்டிப்பா நாட்கள நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க, சரிங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வலுவா இருக்காங்க. சுக்கரன் அப்படின்னா ஏழாம் அதிபதி, உங்க வாழ்க்கை துணையார், நட்பு வட்டாரங்கள், சரிங்களா? அந்த ஏழாம் இடம் அது வந்து குறிக்கும். ஸோ இவங்க வாழ்க்கை துணையார், நல்லது நட்பு வட்டாரங்கள், அல்லது வேலை செய்கின்ற இடத்துல கூடிய நபர்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ இவங்க சார்ந்த வழியில ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் வலுவாக்குறதுனால ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் மே மாதம் 10ஆம் தேதி இரவு 10:30 முதல் மே மாதம் 13ஆம் தேதி விடியற் காலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க, மனசை தெளிவா வச்சுக்கோங்க, தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல வீண் சிந்தனைகள், வீண் மன பயம் கண்டிப்பா கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் மனசை தெளிவா வச்சுக்கணும், உங்களோட எண்ணங்களை தெளிவா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை அதிகமா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. அப்படி விநாயகர் வழிபாடு பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் சிவன் கோயிலுக்காச்சும் அதிகமா போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிர்ஷ்டமா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மே மாதம் 23, 24, 25 அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் சிவப்புங்க. மொத்தத்துல விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வாழ்க்கையில் உள்ளவருக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இந்த மாசத்து இரண்டாவது பகுதியிலிருந்து சில நல்ல விஷயங்கள், சில மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா சொல்லப்போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இந்த வீடியோ நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையில அமையும்.